வணக்கம் மாணவர்களே, வணக்கம். நம்ம பிளஸ் டூவில் இருக்கின்ற தாவரங்கள் பகுதி, பிளஸ் டூ பாட்னியில் ஃபிஃப்த் லெசன் பிளான்ட் பிசியாலஜி, அதாவது தாவர செயலியல் உடற்செயலியல் பகுதியில் இருக்கின்ற முதல் பகுதியான ஒளி சேர்க்கை பகுதி பார்த்துட்ருக்கோம். ஒளி சேர்க்கை இந்த ஒளிச்சேர்க்கையினுடைய பிராக்டிக்கலுக்கு முன்னாடி இருக்கிற பகுதி வந்து இந்த தாவரங்களுடைய ஊட்ட முறையின் வகைபாடு, ஊட்ட முறையினுடைய வகைகள், அதாவது மோட் ஆஃப் நியூட்ரிஷன், தாவரங்கள் எவ்வாறு உணவை பெறுகிறது என்பதை பற்றி பார்க்கணும். முதல்ல பாருங்க, ஊட்ட முறை வந்து பொதுவாக ரெண்டாக பிரிக்கணும். தற்சார்பு ஊட்ட முறை, அதாவது ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன், தற்சார்பு ஊட்ட முறை. இன்னொன்று பிற ஊட்ட முறைன்னு சொல்கிறோம், ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன். தற்சார்பு ஊட்ட முறை, அதாவது தற்சார்பு ஊட்ட முறை, ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் சொல்றோம். தனக்கு தேவையான உணவை ஒளிச்சேர்க்கையின் மூலமாக பெறுவதுதான் தற்சார்பு ஊட்ட முறை, ஆட்டோட்ரோபிக். ஆட்டோ தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்வது, ஆட்டோட்ரோபிக். பிற ஊட்ட முறைனாக்க ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாத தாவரங்கள், பிற தாவரங்களோ அல்லது விலங்கினங்களோ இதை ஒன்று சார்ந்து அதிலிருந்து உணவை பெற்றுக்கொள்ளும் பிற ஊட்ட முறைன்னு சொல்றோம். அப்ப தற்சார்பு ஊட்ட முறை பாருங்க, ரெண்டா பிரிக்கும், ரெண்டு வகைப்படும். There is two types of autotrophic nutrition plants. ஒளிச்சேர்க்கை செய்வன போட்டோட்ரோபிக், இன்னொன்று வேலிச்சேர்க்கை செய்வன ஹீமோட்ரோப்ஸ், ஹீமோசின்தெடிக்னு சொல்றோம். ஒளிச்சேர்க்கை செய்வது என்னன்னாக்க, தாவரங்களானது ஒளியை பயன்படுத்தி உணவு தயாரிக்கிறது, கார்பன்டேட் தயாரிக்கிறது சரிங்களா. கார்பன் டை ஆக்சைடு, வளிமண்டலத்தில் இருக்கின்ற கார்பன் டை ஆக்சைடு, வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் பச்சையம், சூரிய ஒளியை பயன்படுத்தி கார்பன் தயாரிக்கிறது ஒளிச்சேர்க்கைன்னு படிச்சிருக்கோம். அவ்வாறு பார்க்கும்போது சூழ்நிலையினுடைய வகைகள், அதாவது அக்கார்டிங் டு பேஸ்ட் ஆன் என்வரன்மெண்டல் கண்டிஷன், சுற்றுச்சூழலை பொறுத்து தாவரங்களை ஐந்து வகையாக பிரிச்சிருக்கோம். நீர் வாழ்வன ஹைட்ரோஃபைட்ஸ், நீர் வாழ்வன, நீரில் வாழக்கூடிய தாவரங்கள், ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய நீரில் வாழக்கூடிய தாவரங்கள், தாமரை, அல்லி, விக்டோரியா இதெல்லாம் இருக்கு இல்லையா, நிம்பையா, நிலம்பியா இதெல்லாம் தாமரை அல்லி எடுத்துக்காட்டு, தாமரை மற்றும் அல்லி எடுத்துக்காட்டு. நீர் வாழ்வன ஹைட்ரோஃபைட்ஸ், நிலவாழ் தாவரங்கள் மீசோஃபைட்ஸ், நிலவாழ் தாவரங்கள், நடுநிலை தாவரங்கள் சொல்லக்கூடிய வேம்பு, ஆலமரம், அரச மரம், புங்க மரம், வேப்ப மரம் இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும், வேம்பு, வேப்ப மரம் சொல்ற இல்லையா, வேம்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிலவாழ் தாவரங்கள். வறண்டநில தாவரங்கள் ஜீரோஃபைட்ஸ், அல்லது பாலைவனத்தில் வாழக்கூடிய வறண்ட நில, நீர் குறைவாக இடத்தில் வாழக்கூடிய தாவரங்கள், வறண்ட நில தாவரங்கள், சப்பாத்தி கள்ளி, கள்ளி, எருக்கு, அரளி இதெல்லாம் வறண்ட நில தாவரங்கள், ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய தாவரங்கள். சதுப்பு நில தாவரங்கள் சரிங்களா, ஹாலோஃபைட்ஸ் சொல்றோம், உப்பு நீர், சதுப்பு நிலத்தில் ஆறும் கடலும் கலக்கின்ற இடம் சதுப்பு நிலம் சொல்றோம். அந்த பகுதியில் இருக்கின்ற தாவரங்கள் வந்து அவிசினியா ரைசோபோரா, எடுத்துக்காட்டு வந்து அவிசினியா ரைசோபோரா. மூன்றாவது முக்கியம் வந்து தொற்று தாவரங்கள், தொற்று தாவரம் வாண்டா, எடுத்துக்காட்டு வந்து தொற்று தாவரம் எபிபைட்டிக் பிளான்ஸ், எபிபைட்டிக் பிளான்ஸ் தொற்று தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து வாண்டா. இந்த வாண்டா தாவரம் பாருங்க, இந்த வாண்டா இது ஒரு ஆதார தாவரம், அதாவது உயரமான காட்டுல பார்த்தீங்கன்னாக்க உயரமான இருக்கின்ற மரத்தின் மேலாக பாதுகாப்புக்காக மற்றொரு தாவரம் வந்து இந்த வாண்டா தாவரம் வந்து ஆர்க்கிடேசி குடும்பத்தை சார்ந்தது, ஆர்க்கிடேசி குடும்பத்தை சார்ந்த ஒரு தாவரம். இதனுடைய இலைகள் இந்த மாதிரி இருக்கு, இது மஞ்சள் இருக்கும், இதுல வேர்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கும், ஆகாய வேர்கள், ஆகாய வேர்கள் சொல்றோம். பற்று வேர்கள் உள்ளது, இது பற்று, கிளாங்கிங் ரூட்ஸ். இந்த வேர்களில் பார்த்தீங்கன்னாக்க என்ன இருக்குனாக்க ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்த திசு உள்ளது, அதுக்கு வெலாமன் திசு, வெலாமன் திசுன்னு சொல்றோம், வெலாமன் திசு, சிறப்புத்தன்மை வாய்ந்த திசு, வெலாமன் பாரன்கைமா உள்ளது. இதுதான் இந்த வளிமண்டலத்தில் இருக்கின்ற நீரை உறிஞ்சுகிறது, காற்றில் இருக்கின்ற நீரை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்கிறது. ஆனால் ஆதார தாவரத்திலிருந்து நீர் மற்றும் கனிம உப்புகளை பெறுவது இல்லை, இது ஒன்லி ஃபார் ஷெல்டர், தங்குவதற்கு ஒரு இடம் மட்டும்தான் இருக்கு. இந்த தாவரம் சொல்றோம் தொற்று தாவரம், எபிபைட்டிக் பிளான்ஸ், எக்ஸாம்பிள் வந்து வாண்டா சரிங்களா. நீர் மற்றும் கனிம உப்புகளை பெற்றால் அது வந்து என்ன தாவரம் மாறும், ஒற்றுமை தாவரம் மாறிடும் சரிங்களா. எந்த விதமான நியூட்ரிஷன் எதுவுமே வாங்கறது இல்லை, எதுவுமே பெறுவது இல்லை, எது தொற்று தாவரங்கள். அப்போ ஒளிச்சேர்க்கை தாவரம் பாருங்க, நீர்வாழ் தாவரங்கள், நிலவாழ் தாவரங்கள், வறண்ட நில தாவரங்கள், சதுப்பு நில தாவரங்கள், எபிபைட்டிக் பிளான்ஸ் அதாவது தொற்று தாவரங்கள், இதெல்லாம் ஒளிச்சேர்க்கை செய்வாங்க. வேலிச்சேர்க்கை செய்கின்ற தாவர, வேலிச்சேர்க்கை செய்வன, வேலிச்சேர்க்கை செய்வன பார்த்தீங்கன்னாக்க வேதி பொருளை கரிம பொருளாக இருந்தாலும் சரி, கனிம பொருளாக இருந்தாலும் சரி, சிதைத்து அதிலிருந்து உணவை பெறுகிறது வேலிச்சேர்க்கை செய்வன. அது வேலிச்சேர்க்கை செய்வன ஹீமோசின்தெடிக், ரெண்டு டைப்பா பிரிக்கிறோம், ரெண்டு வகை, வேலிச்சேர்க்கை தற்சார்பு ஊட்ட முறை,
அதாவது ஹீமோசிந்தெடிக் ஆட்டோட்ராப்ஸ். இன்னொன்னு வேதிச்சேர்க்கை பிற ஊட்ட உயிர்கள் ஹீமோசிந்தெடிக் எட்ரோட்ராபிக் நியூட்ரிஷன்ஸ். வேதிச்சேர்க்கை தற்சார்பு ஊட்ட முறைகள் ஒளிச்சேர்க்கை செய்து கொள்ளும், ஆனால் சில நேரங்களில் தனக்கு தேவையான அந்த நியூட்ரிஷனை சக்தியை பெறுவது கனிமமலத்திலிருந்தோ கனிமமத்திலேயே பெறுகிறது. உதாரணமாக NH3 உள்ளது. NH3 வந்து ஆக்சிஜன் என்ற அடைய செய்து என்ன மாறுனாக்க NO2 ரைட்டா மாறுது. யார் மாறுவாங்கன்னா பாக்டீரியா தான், நைட்ரோசோ மோனாஸ். நைட்ரோசோ மோனாஸ் என்ற பாக்டீரியா வந்து மாற்றி என்ன பெறுகிறதுனாக்க ஆற்றலை பெறுகிறது. ஆற்றலை பெறுகிறது பிளஸ் நீர், நீர் ஆற்றலை பெறுகிறது. அதே மாதிரி H2S ஹைட்ரஜன் சல்ஃபைட் இது ஆக்சிடென்ட் அடைய செய்து சல்ஃபர் ஆகவும் H2O ஆகவும் மாற்றி ஆற்றலை பெறுகிறது. யாருனாக்க பெக்கியோட்டோவா என்று சொல்லப்படும் பாக்டீரியா நைட்ரோசோமோனாஸ். இதெல்லாம் வந்து என்ன சொல்லனாக்க வேலி பொருட்களை சிதைத்து அதிலிருந்து ஆற்றலை பெறுகிறது. அதான் வேலிச்சேர்க்கை தற்சார்பு ஓட்ட முறைகள். வேதிச்சேர்க்கை பிற ஊட்ட உயிர்கள் சொல்லக்கூடிய பூஞ்சைகள், பாக்டீரியங்கள், விலங்குகள், மனிதர்கள் இதெல்லாம் என்ன செய்யறோம்னாக்க வேதிச்சேர்க்கை பிற ஊட்ட உயிர்கள் மற்ற பொருள் வந்து வேதிப்பொருளை பெற்று நம்ம பிரித்து அதுல இருந்து உணவு எடுத்துக்கொள்றோம். இதெல்லாம் வந்து தற்சார்பு ஊட்ட முறைகள். அடுத்து நம்ம பார்க்கறது என்ன சொல்றோம், பிற ஊட்ட உயிர்கள் ஹெட்ரோட்ரோபிக் டைப் ஆஃப் நியூட்ரிஷன் போலாம். இங்க பாருங்க பிற ஊட்ட உயிர்கள் ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன், அதுல மூணு வகை இருக்கு. மூணு டைப் இருக்கா? ஒன்னு மகுண்ணி தாவரம் சாஃப்ரோஃபைட்டிக், ரெண்டாவது ஒட்டுண்ணி தாவரம் பாராசைட்டிக், மூணாவது பூச்சி உண்ணும் தாவரம் இன்செக்டிவரஸ் பிளான்ஸ். இந்த மகுண்ணி தாவரம் என்பது என்ன, சாஃப்ரோஃபைட்டிக் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னாக்க எடுத்துக்காட்ட பார்த்தீங்கன்னா பூஞ்சைகள், பாக்டீரியங்கள் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் மகுண்ணி, இறந்து போன, அழுகி போன, மக்கி போன, டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர்ஸ்ல இருந்து உணவை பெறுகிறது. யாரு? இந்த பூஞ்சைகளும் பாக்டீரியங்களும். அதெல்லாம் மகுண்ணி தாவரங்கள் எடுத்துக்காட்டு. அதுல ஆஞ்சியோஸ்போம் தாவரத்துல பாத்தீங்கன்னா மானோட்ரோபா, என்ன தாவரம் மானோட்ரோபா, இது வந்து சாணி இருக்கு இல்லையா, கவு டங், டங்னாக்க சாணி, சாணத்தில் இருந்து வளர்க்கின்ற ஒரு தாவரம், சிறிய தாவரம், இது மானோட்ரோபா எடுத்துக்காட்டு. ஒரு மாதிரி கேட்பாங்க மகுண்ணி தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு என்னன்னாக்க மானோட்ரோபா. அதுல இருந்து அந்த சப்ஸ்ட்ரேட்ல இருந்து உணவை எடுத்துக்கொள்கிறது. அடுத்து வந்து ஒட்டுண்ணி தாவரம், இது ஒட்டுண்ணி தாவரம் பார்த்தீங்கன்னா பாராசைட்டிக் பிளான், இது உயிரோடு இருக்கின்ற தாவரத்திலிருந்து உணவு எடுக்கலாம். இது இறந்து போன பொருளிலிருந்து உணவு எடுத்தாலும் மகுண்ணி தாவரம் சாஃப்ரோஃபைட்டிக் பிளான்ஸ். இந்த ஒட்டுண்ணி தாவரம் பார்த்தீங்கன்னா இறந்து போ, அதாவது உயிரோடு இருக்கின்ற தாவரத்திலிருந்து உணவு எடுத்துக்கொள்ளும், அது ஒட்டுண்ணி தாவரம் பாராசைட்டிக் பிளான்ஸ். அதுல ரெண்டு வகை இருக்கு, முழு ஒட்டுண்ணி தாவரம் டோட்டல் ஸ்டெம் பாராசைட் முழுவதுமாக உணவு எடுத்துக்கொள்ளும், இன்னொன்னு பார்சியலி பாராசைட். அதாவது இது எப்படினாக்க முழு ஒட்டுண்ணினாக்க சாப்பாடு எனக்கு ரெடிமேடா கொடுத்துடும், என்னால் தயாரிக்க முடியாது, நான் சாப்பிட்டுக்கேன் சரியா, ஹோட்டல் மாதிரி. பகுதி ஒட்டுண்ணின்றது என்னது, சில பேர் வீட்டில் சமையல் செய்வாங்க, சாப்பாடு செய்வாங்க, அதாவது சாதம் மட்டும் செஞ்சுவாங்க, சாம்பார் ரசம்னா ஹோட்டல் இருந்து வாங்கிக்குவாங்க, அந்த மாதிரி பகுதி ஒட்டுண்ணி. ஒளிச்சேர்க்கை செய்து உணவை நான் தயாரித்து கூட எனக்கு தேவையான கார்பானிக் அமிலத்தை எனக்கு கொடுத்துரு, அந்த பகுதி ஒட்டுண்ணி. இப்போ முழு ஒண்ணி டோட்டல் ஸ்டெம் பாராசைட் எடுத்து கஸ்குட்டா, கஸ்குட்டா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆதார தாவரம். இந்த ஆதார தாவரம் தான் கொத்து கொத்தா நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதான் கஸ்குட்டா. இந்த மாதிரி இதுல இலைகள் இல்லை, ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாது. அப்ப ஆதார தாவரத்து என்ன பண்ணாக்க ஆதார தாவரத்துக்கு உள்ள ஒரு உறிஞ்ச உறுப்பை அனுப்புறது பேர் ஆஸ்டோரியா. ஆஸ்டோரியா ஆஸ்டோரியா அப்படின்னு பேர் ஆஸ்டோரியாஸ். ஆஸ்டோரியா என்று சொல்லக்கூடிய உறிஞ்ச உறுப்பை அனுப்பி அதுல இருந்து உணவை எடுத்துக்கொள்ளும். யாரு? கஸ்குட்டா, கசித்தா. எக்ஸாம்பிள் கஸ்குட்டா அண்டு கசித்தா. முழு ஒட்டுண்ணி ஒளிச்சேர்க்கை செய்து உணவை தயாரிக்க முடியாது, அப்போ ஆதாரத்தை வந்து உணவை பெறுகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பகுதி ஒட்டுணி பார்சியலி ஸ்டெம் பாராசைட், சாரி பார்சியலி ரூட் பாராசைட். எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, விஸ்கம் ஆல்பம் சந்தன மரம். சந்தன மரம் தானா வளராது, இன்னொரு வேறொரு தாவரத்தினுடைய வேருடன் இணைந்து தான் வரும். அந்த தாவரத்திலிருந்து என்ன பண்ணணும்னாக்க ஒளிச்சேர்க்கைக்கு செய்து கொள்ளுமானால் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான கரிம அமிலங்களை பெற்றுக்கொள்ளும். அதுதான் பகுதி ஒட்டுண்ணி பார்சியலி ஸ்டெம் பாராசைட். அடுத்த பார்த்தீங்கன்னா சிறப்பு தன்மை வாய்ந்த ஒரு பூச்சி உண்ணும் தாவரம் இன்செக்டிவரஸ் பிளான்ஸ். பூச்சி உண்ணும் தாவரம் இன்செக்டிவரஸ் பிளான்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ட்ரோசிரா, எடுத்துக்காட்டு ட்ரோசிரா. இந்த பூச்சி உண்ணும் தாவரம் ஏற்கனவே 11th நம்ம படிச்சிருக்கோம், குடுவை தாவரம் படிச்சிருக்கோம், நெப்பந்தஸ் குடுவை தாவரம் படிச்சிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இங்க பூச்சி உண்ணும் தாவரம் வந்து ட்ரோசிரா,
இந்த பொதுவாக இந்த தாவரங்கள் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சத்து பற்றாக்குறையாக இருக்கின்ற நிலத்தில் வாழ்கிறது. அப்ப ஒளிச்சேர்க்கை செய்து உணவை தயாரிக்கிற கார்போஹைட்ரேட் தயாரித்துக் கொள்ளும். ஆனால் நைட்ரஜன் சத்து இல்லாதனால புரதம் தயாரிக்க முடியாது. ஏன்னா புரதத்தினுடைய முக்கியமான அணு மைய மூலக்கூறுனாக்க நைட்ரஜன். அப்ப புரதம் தயாரிக்க முடியாது. வளர்ச்சிக்கு யார் தேவையான புரதம் தயாரி, அந்த புரதத்தை பெறுவதற்காக பூச்சிகள் சின்ன சின்ன பூச்சி எறும்பு குளவி இதெல்லாம் பிடிச்சு சாப்பிடும். பிடிச்சு அதுல இருந்து என்ன பண்ணணும்னாக்க கொன்று அதுல இருந்து உணவை எடுத்துக்கொள்ளும். இந்த தாவரத்தினுடைய இலைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இலைகள் இது என்ன சொல்ற டென்டக்கல்ஸ் உணர் நீட்சிகள். இந்த உணர் நீட்சிகள் உள்ளது. இந்த உணர் நீட்சிகள் உள்ளதுனால என்ன சொல்றாக்க இது இந்த நீர் பட்டு என்ன பண்ணாக்க பனித்துளி பட்டு என்ன பண்ண மின்னும். சரியா, கட்டேஷன் சொல்லக்கூடிய நீர் திவலைகள் பட்டு சூரிய ஒளி பட்டு மின்னும். அதான் சூரிய பனித்துளி தாவரம் சன்டியூ பிளான்னு சொல்றோம். சன்டியூ பிளான் ரோசிரா. இந்த சன்டியூ பிளான்ல சின்ன சின்ன ஈ எறும்பு கோசம் எல்லாம் வந்து மாட்டிச்சுன்னு என்ன பண்ணாக்க பிடிச்சி என்ன பண்ணும் அப்படியே முடியும். அதுல இருந்து கசைக்கு அதுல இருந்து உணவை எடுத்துக்கொள்ளும். இறந்து போடும். அந்த பூச்சி போராடி பார்த்து தப்பிக்க முடியாது, இறந்து போயிடும். இறந்து போய் அதுல இருந்து உணவை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சு எடுத்துக்கும். என்னது பூச்சி உண்ணும் தவறும் ட்ரொசிரா. இது வீடியோ காட்டுறாங்க, சரியா பார்த்துக்கலாம். சரியா தம்பி, இப்போ நம்ம சார்ட்டை போலாமா, புக்கில் இருக்கிற மாதிரி பார்க்கலாமா? இது வந்து ஃப்ளோ சார்ட்டு, நம்ம புக்கில் இருக்கிற டயக்ராம் படி போலாமா? ஓகே. மாணவர்களே கவனிங்க, இது தாவரனுடைய ஊட்டமுறையினுடைய வகைகள் பார்த்துட்டு இருக்கோம். ஊட்டமுறையினுடைய வகைகள் அதில் ஒன்று பாருங்க, ரெண்டு வகையாக பிரிக்கும். தற்சார்பு ஊட்டமுறை ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன், பிற ஊட்ட உயிரிகள் பிற ஊட்ட உயிரிகள் ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன். முதல்ல தற்சார்பு ஊட்டங்கள் பல எடுத்துக்காட்டு பார்த்தோம். அதாவது நீர்வாழ் தாவரங்கள், நிலவாழ் தாவரங்கள், வறண்ட நில தாவரங்கள். அதில் நம்ம புக்கில் கொடுக்குற எக்ஸாம்பிள் வந்து தொற்று தாவரங்கள் கொடுத்துருக்கோம். வாண்டா தொற்று தாவரம், வாண்டா எபிபயோடிக் ரூட்ஸ் சரிங்களா. வாண்டா வாண்டா என்பது என்னன்னா ஆர்கிடேசி குடும்பத்தை சார்ந்த ஒரு தாவரம். உயரமான மரத்தில் இந்த மரம் ஆதார தாவரம். இந்த ஆதார தாவரத்தில் இந்த மாதிரி ஒரு தாவரம் வளர்ந்தது, இதுதான் வாண்டா தாவரம். இது இந்த வேர்கள் பாருங்க ரொம்ப பருத்த வேர்கள். இந்த வேர்கள் என்ன சொல்றாக்கா ஆகாய வேர்கள் அப்படின்னு பேர். ஆகாய வேர்கள். இது பற்று வேர்கள் கிளாங்கிங் ரூட்ஸ் பிடிச்சி. இந்த தாவரத்தில் தான் இந்த வேர்கள் என்ன இருக்குனாக்க ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்த ஒரு அதாவது என்ன சொல்றோம்னாக்க மல்டி சீரியட் எபிடெமிஸ் எப்படினா புறத்தோல் பல செல்லலான புறத்தோல் புறத்தோள்கள் உள்ளது. அந்த புறத்தோள்கள் தான் வெலாமன் திசு அப்படின்னு சொல்றோம். வெலாமன் திசு அதுதான் நீரை உறிஞ்சுகிறது. வளிமண்டலத்தில் இருக்கின்ற நீரை உறிஞ்சி தாவரத்திற்கு தருகிறது. ஆனால் ஒளிச்சேர்க்கை செய்தோம், ஒளிச்சேர்க்கை செய்து கொள்ளும். நீர் இருந்தால் போதும், ஒளிச்சேர்க்கை செஞ்சோம். இது ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய தற்சார் கூட்டமுறை. எடுத்துக்காட்டு தொற்று தாவரங்கள் வாண்டா எடுத்துக்காட்டு தான் இங்கே வாண்டா. இந்த படத்தை பார்த்துக்கோங்க. இது ஆகாய தாவரம், ஆகாய வேர்கள். இன்னொன்று பாருங்க, பிற ஊட்டமுறை எட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன், பிற தாவரம் அல்லது உயிரிழந்து உணவை பெறுதல். மக்குண்ணி தாவரம் சாஃப்ரோபிட்டிக் பிளான்ஸ். ரெண்டு வகை மக்குண்ணி தாவரம், ஒட்டுண்ணி தாவரம். அந்த ஒட்டுண்ணி தாவரத்தில் முழு ஒட்டுண்ணி தாவரம் டோட்டல் ஸ்டெம் பாரசைட் பிளான்ஸ். ஆஞ்சியோஸ்போம் தான் பார்க்க போறோம். பகுதி ஒட்டுண்ணி தாவரம் பார்சியல் ரூட் பாரசைட். பகுதி ஒட்டுண்ணாக்க பகுதி வேர் ஒட்டுண்ணி. அடுத்த பார்த்தீங்கன்னாக்க பூச்சி உண்ணும் தாவரம் இன்செக்டிவரஸ் பிளான்ஸ். இதை வச்சு இது தெரிஞ்சா போதும், எடுத்துக்காட்டு தெரிஞ்சா போதும், நம்ம மற்ற அழைக்கலாம். அதில் முதல்ல பார்க்கறது மக்குண்ணி தாவரம். இதுதான் மக்குண்ணி தாவரம். இந்த கலர் பாருங்க, பச்சையத்தை இழந்து பச்சை இல்லாம தான் இருக்கும். பச்சையத்தை இழந்து ஒரு மாதிரியா சாணி கலர்ல இருக்கும், மஞ்சள் நிலமா இருக்கும் சரிங்களா, மஞ்சள் நிலமா இருக்கும். இந்த மக்கும் பொருள் சப்ஸ்ட்ரேட்டம் என்று சொல்லக்கூடிய மக்கும் பொருள் இருந்து உணவை எடுத்துக்கொள்கிறது மானோட்ரோபா. இது ஒரு ஆஞ்சியோஸ்போம் தாவரம், சின்னதாக இருக்கும், நல்லதாக இருக்கும் மானோட்ரோபா. அடுத்தது பாருங்க முழு ஒட்டுண்ணி தாவரம் கஸ்புட்டா. இது முழுவதும் ஏன்னாக்க இந்த தாவர இலைகள் இல்லை, இந்த சிவப்பு கிழா போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் கஸ்புட்டா. இது ஆதார தாவரம். ஆதார தாவரம் தான் இலை இருக்கு, பச்சை இருக்கு இல்லையா, இது ஆதார தாவரம். இது ஒட்டுண்ணி சிவப்பாக்குறது பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணியா இருக்கு. இது நம்ம நூடுல்ஸ் மாதிரி சேமியா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கொத்து கொத்தாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாத இலைகள் இல்லை, மலர்கள் மட்டும்தான் இருக்கு. ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாத காரணத்தினால இந்த தண்டிலிருந்து உணவை எடுத்துக்கொள்ளும். ஆதார தாவரத்துக்குள்ள தண்டுக்குள்ள ஒரு நுண்ணு உறுப்பை சேர்த்துக்கிறது, அது பேர் ஆஸ்டோரியம், உறிஞ்சு உறுப்பு ஆஸ்டோரியம் பேரு. அதை செலுத்தி உணவை எடுத்துக்கொள்கிறது. இது கஸ்புட்டா, ஓமுயினுடைய தண்டு. இது இது ஒட்டுண்ணி கஸ்புட்டா. பகுதி ஒட்டுண்ணி பாருங்க விஸ்கம். பகுதி ஒட்டுண்ணி எடுத்துக்காட்டு வந்து விஸ்கம். இது பாருங்க ஓமுயினுடைய தண்டு அல்லது இது வந்து ஆஸ்டோரியம் பாருங்க. ஆஸ்டோரியம் என்று சொல்லக்கூடிய உறிஞ்சி உறுப்பை செலுத்தி அதுல இருந்து உணவை எடுத்துக்கொள்கிறது பகுதி ஒட்டுண்ணி விஸ்கம் ஆல்கம் சந்தனமரம் விஸ்கம்.
சரிங்களா. பூச்சி உண்ணும் தாவரம் ரொசிரா, பூச்சி உண்ணும் தாவரம் ரொசிரா பத்தினாக்கி எந்த மாதிரி இடத்துல இருக்குன்னு சொன்ன, நைட்ரஜன் பற்றாக்குறை, நைட்ரஜன் இல்லாத நிலத்துல, நைட்ரஜன் போதிய அளவுக்கு இல்லாத நிலத்துல நைட்ரஜன் தேவை. ஏன்னா புரதப் பொருள் தயாரிக்க வேண்டும், புரதம் தயாரிக்க வேண்டிய இடத்துல புரதம் தயாரிக்க முடியாத நிலத்தில் வாழ்கிறது, நைட்ரஜன் சத்து குறைவாக இருக்கிறனால ஒளிச்சேர்க்கை செய்து உணவை தயாரிக்கிறோம், கார்பன் தயாரிக்கும், ஆனால் வளர்ச்சிக்கு தேவையான புரதம் தயாரிக்கணும். அந்த புரதத்தை ஈடு செய்வதற்காக பூச்சிகளை பிடித்து அதிலிருந்து உணவை எடுத்துக்கொள்ளும், பூச்சிகளை கொன்று அதிலிருந்து எடுத்தாங்க. பூச்சி உண்ணும் தாவரம் ரொசிரா, போன வருஷம் நம்ம கமண்டல தாவரம் அல்லது இது பத்தில நெபந்தஸ் குடுவை தாவரம், அதே மாதிரி இதுவும் ஒரு தாவரம் தான், சின்ன சின்ன தாவரம், சின்ன இது என்டேஞ்சரஸ் பிளான்ஸ், அழிஞ்சு போச்சு, இனமே அழிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஆர்னமெண்டல் பிளான்டா வளர்க்குறாங்க வீட்டில் வந்து, ஃபாரினர்ஸ்ல ஆர்னமெண்டல் தொட்டியில் வச்சு வளர்ப்பாங்க. அப்போ பாருங்க இந்த இலைகள், இந்த இலைகளை பார்த்தீங்கன்னா உணர்வு நீட்சி இல்லாமல் டென்டக்கல்ஸ், இதை பாருங்க பூச்சி மாட்டிக்கும், பூச்சி வந்து உட்காந்து வீடியோவில் காட்டுற பாருங்க, பூச்சி வந்து உட்காந்துச்சுன்னா நம்ம இந்த டென்டக்கல்ஸ் அப்படியே ஒட்டிக்காது, அப்படியே முடியும். எனக்கு இந்த டென்டக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா உணர் நீட்சிகள் செவ சூரிய பனிக்குழி மாதிரி இந்த நீர்த்திவலைகள் பட்டு மின்னும், அந்த கவர்ச்சியில் மயங்கி பூச்சி வந்து சிக்கிக்கும், முடிக்கும், பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சு கசக்கி அதுலேருந்து உணவை எடுத்துக்கிறோம், பூச்சி செத்து போயிடும். இதுதான் பூச்சி உண்ணும் தாவரம் ட்ரோசிரா, சரியா. இப்போ பார்த்துக்கோங்க இதில் வந்து 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, 3 மார்க் கொஸ்டின் வரும், 1 மார்க்கில் பெரும்பாலும் 1 மார்க்கில் தொற்று தாவரம் எடுத்து காட்டியிருந்தேன், கஸ்குட்டா முழு ஒட்டுண்ணி தாவரமா, பகுதி ஒட்டுமா, விஸ்கம், அடுத்து ட்ரோசிரா, ட்ரோசிரா பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நிலத்தில் வாழ்கிறது, இது பூச்சி உண்ணும் தாவரத்துக்கு எடுத்து காட்டுனான்னு கேட்பாங்க. இதெல்லாம் எப்படி கேட்டாலும் நம்ம பதில் எழுதுவோம், சரியா. இந்த பகுதியோட நம்மளுடைய 5வது பாடமான உடற்செயலில் இருக்கின்ற முதல் பகுதியான ஒளிச்சேர்க்கையில பாடப்பகுதி முடிஞ்சது, தியரட்டிக்கல் முடிஞ்சது, அடுத்து பிராக்டிக்கல்லாம் இருக்கு. கேனாங்கினோட ஒளித்திரை சோதனை, ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜன் வெளியாக இருந்தன்ற 2 சோதனை இருக்கு, அது வந்து என்ன சொல்றோம் பிராக்டிக்கலை பார்க்கலாம். இப்போதைய உங்களுடைய தியரட்டிக்கல் போர்ஷன் வந்து இத்துடன் இனிதே நிறைவுறுகிறது. அடுத்து இந்த ப்ரொசிராவுடைய படத்தை பாருங்க, எப்படி வீடியோவை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தாவரத்தினுடைய அழகை ரசியுங்கள். நன்றி மாணவர்களே. இந்த ட்ரோசிரா தாவரம் எவ்வாறு பூச்சிகளை பிடிக்குது பாருங்க, இந்த பூச்சி வந்து உட்காரும்போது இந்த பூச்சி சிக்கிச்சுனாக்க எஸ்கேப் ஆக முடியாது பாருங்க. ப்ரொசீரா என்று சொல்லக்கூடிய பூச்சி உண்ணும் தாவரம் பாருங்க, அந்த டென்டக்கல்ஸ் அதில் ஒட்டிக்கிச்சு போய், பூச்சி இந்த தேனி போய் அதில் ஒட்டிக்கிச்சு, அது கடைசியில் போராடி பார்த்துட்டு ஏறது போடும் பாருங்க. நன்றி மாணவர்களே, நன்றி, வணக்கம்.